டியர் கே கே, ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மறைந்த தன்னோட நண்பரான கே கே அவர்களுக்கு ட்விட்டர் மூலமா இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. பாடகர் கே கே அவர்களுடைய உயிரிழப்பு ரசிகர்கள் திரைப்பிரபலங்களை தாண்டி பல பேருக்கு மிகப்பெரிய சோகத்தை உண்டாக்கியிருக்கு. கே கே என்று அழைக்கக்கூடிய கிருஷ்ணகுமார் அவர்கள் 1968 ஆகஸ்ட் 23 பிறந்தாரு. இவர் பல மொழிகள்ல பல பாடல்கள் பாடியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பெங்காலி அப்படின்னு பல மொழிகள். இவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. கே கே தன்னோட கரியரை அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரு தன்னோட முதல் பாடல் ரஹ்மான் அவர்களுக்கு கீழே பாடினதாக கூட சொல்லப்படுது. இவர் பணியாற்றாத மியூசிக் டைரக்டரே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய மியூசிக் டைரக்டருக்கு கீழே நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. அந்த எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட்டும் ஆயிருக்கு. அதுலயும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள், இவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இவருடைய இறப்பு செய்தியை கேட்ட ரஹ்மான் அவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துற விதமா ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, டியர் கே கே, ஏன் இவ்வளவு அவசரம், உங்கள மாதிரி கிஃப்டடான சிங்கர்ஸ் ஆர்டிஸ்ட் தான் இந்த வாழ்க்கையை தாங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமா ஒரு விஷயத்த போட்டிருக்காரு. இவர் இறந்த இந்த செய்தியை கேட்டு திரை பிரபலங்கள் நிறைய பேர் தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நம்ம மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கூட இவருக்காக ட்வீட் போட்டிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.